தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வலவரும் த்ரிஷாவும் நயன்தாராவும் முதன்முறையாக இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல் கோலிவுட்டில் வைரலாகி பரவி வருகிறது. இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் ஒரே காலகட்டத்தில் அறிமுகமாகி தற்போது டாப் ஹீரோயின்களாக வலம் வருபவர்கள் தான் த்ரிஷா மற்றும் நயன்தாரா. இவர்கள் இருவருக்கும் வயது 40 நெருங்கிவிட்டாலும் இன்றளவு குறையாத இளமையுடன் இளம் நடிகைகளுக்கு டஃப் கொடுத்து வருகின்றன. கோலிவுட்டில் உள்ள டாப் நடிகர்களின் படங்கள் எல்லாம் இவர்கள் இருவரின் கைவசம்தான் உள்ளது. அந்த அளவுக்கு த்ரிஷாவும் நயனும் பிஸியாக நடித்து வருகின்றன. நடிகை த்ரிஷா அண்மையில் விஜய்க்கு ஜோடியாக நடித்த லியோ திரைப்படம் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகி உள்ளது. இதையடுத்து அவர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக நடித்து வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு அர்ஜென் பைஜன் நாட்டில் நடைபெற்று வருகிறது. அதேபோல் நடிகை நயன்தாரா அண்மையில் பாலிவுட்டில் ஷாருக்கானுக்கு ஜோடியாக நடித்த ஜவான் திரைப்படம் ₹1000 கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்தது. இதையடுத்து தமிழில் மண்ணாங்கட்டி, அன்னபூரணி உள்பட அரை டஜன் படங்களை கைவசம் வைத்திருக்கிறார் நயன்தாரா. இப்படி இருவரும் இத்தனை ஆண்டுகளாக சினிமாவில் நடித்து வந்தாலும் ஒரு படத்தில் கூட இணைந்து பணியாற்றியதில்லை. அந்த குறையை தீர்க்கும் வகையில் த்ரிஷாவும் நயன்தாராவும் முதன்முறையாக ஒரே படத்தில் இணைந்து பணியாற்ற உள்ளார்களாம். அதுவும் தமிழ் சினிமாவில் லெஜெண்டுகளாக கமலும் மணிரத்னமும் இணையும் KH 234 படத்தில் தான் இருவரும் ஒன்றாக நடிக்க உள்ளார்களாம். நடிகை த்ரிஷா இதற்கு முன்னர் கமலுடன் ஏற்கனவே இணைந்து நடித்துள்ளார். ஆனால் கமலுடன் இணைந்து நயன்தாரா பணியாற்றுவது இதுவே முதன்முறையாகும். இப்படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்துடன் இணைந்து கமலின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் இணைந்து தயாரித்து வருகிறது. இதன் படப்பிடிப்பு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சென்னையில் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.